அதிகமா ட்ரான்ட்ரப் இருக்கு. இந்த வெளியே எப்படி பறக்க போறது அவ்வளவு சரியா? நம்ம தரையினே ஒரு நாள் ஒரு நாள் தைக்கணும் இல்லை சரியா? ஃபுல்லாகவே ஒரே ஒயிட் கலரில் நிறையா ட்ரான்ட்ரப் தான் சொல்லுதேன். அதில் என்ன தைக்கணுங்களா? என்ன தைக்க வேண்டாம் இப்போ இந்த பூச்சி வந்து தட்டுறதெல்லாம் இதெல்லாம் நிஜந்தானா இல்லை இப்படி? அதான் நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டேக்குண்ணே. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பார்க்குறீங்க? மாமியார் 40 வருஷமா. அவங்க மாமியார் பார்த்து உங்கள் மாமியார் பார்த்துட்ட அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே இவ்வளோ பேர் இருந்தும் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. எவ்வளோ பேர் பொடுகால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ட்ரான்ட்ரஃப் ப்ளஸ் இந்த பூச்சி கடி தான். இது குழந்தைங்களுக்கும் தட்டலாமோ? சின்ன பேர் தட்டலாம், கால் தட்டுவோம், பல்லு வழி தட்டுவோம். அப்படியா? காதுக்குன்னா காதுக்கு உருவோம். ரெண்டு பேருந்து ஒரு மாதிரி சுத்தம் எடுத்துக்கலாம். பாப்பாங்களுக்கு எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு? 2 மாதத்துலேருந்து 3 மாதம் தரும். அவங்களுக்கும் இருக்கும்ண்ணா? காதில் இல்லை இல்லை தலையில் சுட்டுக்கிட்டே இருக்கும் மொபைல்லாம். ஆ ஆம்பளைக்கு மீசு தாடியெல்லாம் சுட்ட இருக்கும். மட்டமாக வந்துடும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்குற எண்ணெயை தேய்ச்சா சார் சரியாயிருக்கும். ஆ சரி. உங்களுக்கு விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கேட்டு வருவாங்கல்ல டெய்லி வருவாங்கண்ணா? எப்போனாலும் நீங்கள் தட்டுவீங்களா? ஆர்டர் 6 மணிக்கு 6 மணிக்கு. தலையில் என்ன தேய்ச்சிட்டு வரணுமா அல்லது எப்படி? நல்லா அப்படின்னா ரொம்ப சாதாரண இருக்குல்ல. ஆ இப்போ இது இன்னும் 2-3 வாட்டி தட்ட வரணுமா? ஒரு டைம் போகணும் வீட்டில் பார்த்துக்கலாம். ஒரு தடவை 2-3 தடவை தட்டணும். 2 தான் தட்டணும் குறைஞ்சிருக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக ஆகும்ண்ணா. இல்லை வருஷத்துக்கு தானே தரவா? அல்ல கிடையாது. ஆ மொடி கொட்டுறதெல்லாம் நின்றுமா? கொஞ்சமா மொடி கொட்டுறதெல்லாம் நின்றுமா? இப்போ ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க எண்ணெயை அப்போ தேய்க்க வேண்டாமா? ஆ இல்லை இதை தேய்ச்சி சும்மா நம்ம நார்மலாக வீட்டுக்கு தேய்ச்சிக்கலாமா? நார்மலாக எப்போ தேங்காய் தேய்ச்சி குளிக்கலாம் கூடாது சரியா? ஓ அப்படி தேய்ச்சி குளிக்கக்கூடாதுண்ணா. வாரத்தில் ஒரு டைம் குளிக்கணுமா இல்லை தலை எப்படி? வாரத்தில் ஒரு நாள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கணும். மீதி நாள் ஃபுல்லாக அந்த எண்ணெயை தான் தேய்ச்சி தலை வலிச்சிடணும். எப்படி தேங்காய் தேய்ப்பீங்களா? நாங்கள் ஒரு நாள் ஒரு நாள் தேங்காய் தேய்ப்பாங்க, டெய்லி தேய்ப்பாங்க. எப்படி தேய்ப்பீங்களா? எனக்கு தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கலாம் கூடாது? குளிச்சுட்டு தேய்ச்சி. ஆ சரி. இப்படி தட்டுறதுனால பூச்சி ட்ராண்ட்ரஃப் எல்லாம் போயிடும்ண்ணா. அதில் இந்த சின்ன முடி அப்படின்னாக்கில் ஒட்டிட்டு ஒட்டிட்டு இருக்குண்ணா. எனக்கு தான் அதிகம் இருந்திருக்கோ. ஆ பரவாயில்லண்ணா, எனக்கு தான் அதிகம். முடி ஃபுல்லாக வெட்டி வெட்டி விடுறது. ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. பூச்சி வெட்டுதல் அப்படின்னு சொல்லணுன்னா அவங்களும் தடுத்தாங்களோ? அப்புறம் பையன் அங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் என்ன வேலை முடிஞ்சிட்டு என்ன வேணும் சொல்லுங்க. 10 நிமிஷம் இந்த வடக்கு அந்த கோயிலுக்கு வாங்க.
நாங்களா? சரி, என்ன தப்புறிய? வாங்கலாம், நகராட்சி ஸ்டாப் ஒரு ஆள் வராங்க. ஆ சரி, உங்களோட கோரிக்கையை சொல்லுங்க, நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஆ சரி சரி சரியா? ஆ சரி, ஒரு 10 நிமிஷம் அண்ணா. ஆ சரி. வெள்ளை வெள்ளையாக கீழே கிடக்கிறதான் பூச்சின பொடுகு மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்குது.